நம்ம வந்து 10ஆம் வகுப்புக்கா வந்து மொத்த குரூப்புக்கு வந்து ஒரு காலேஜ் கோர்ஸ் நடத்தல அது நடத்தல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள நேர ஹிருதயத்தை சுட்டி காமிச்சு பரம்பொருள் தன்மையை சுட்டி காமிச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க இப்போ இந்த உணர்ந்தவர் சந்நிதியில அதுல ஆட்பட்டு அதற்குண்டான ஃபீட்பேக்கை உடனடியாக கொடுக்கணும் நீங்க இங்க இல்லாம அதாவது கிட்டத்தட்ட டாக்டர் கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருக்க மாதிரி வாசனைகளை எரிக்கிறதுக்கு உணர்ந்த ஞானி கிட்ட வந்துட்டு கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கீங்க அவர் ஒன் டு ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஜூமே வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு அதுலயும் இப்ப வந்து நாங்க இப்ப லேப்டாப் கேமராவை தாண்டி எக்ஸ்டர்னல் கேமரால இருந்து அப்படியே வந்து பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து முடிந்த வரைக்கும் இதுக்கு வந்துருங்கோ அப்படி வர முடியலன்னா கூட ஆடியோவை வந்து திறந்துட்டு உங்களுடைய இல்லை உங்க முகத்தை நீங்க காமிக்க விரும்பலைன்னா கூட பரவாயில்லை சில பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும் அதுவும் வந்து நம்ம கம்பல் பண்ணக்கூடாது ஆனா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஒன்னத்தை பண்றோம் இந்த இதை பண்றோம் ஏன்னா வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி புரியுதுங்களா ஒண்ணு நடந்த பிறகு அது எப்படி இருக்கு ஒரு உபதேசம் வந்து உள்ளுக்குள்ளே அனுஷ்டிக்கப்பட்டால் கையாளப்பட்டால் அந்த அகந்தை எப்படி வந்து விலகுகிறது எப்படி தவிக்கிறது எப்படி குழம்புகிறது கரெக்டா பண்றீங்களான்றது நீங்க பேச வேண்டியது கிட்டத்தட்ட 99% நான் பேச வேண்டியது 1% தான் இருக்கணும் ஆக்சுவலா ஸோ அதற்கு ஏற்றாற் போல் ஒவ்வொருத்தரும் ஒன் டு ஒன்னு இந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஃபீட்பேக்கை கொடுக்கணும் ஏன்னா அகந்தை என்பதை கண்டுபிடிப்பதே பெரிய சவால் விதவிதமா நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் நான் எல்லாருக்கும் சொல்றேன் இன்னைக்கு அதில் கூட ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சிறு பொறி நெருப்பு அந்த பொறி நெருப்பு பக்கத்தில் இருக்கிற சருகுகள் சுள்ளிகள் குச்சிகள் இதையெல்லாம் உடனே எரிக்கின்றது அந்த மாதிரி இருப்பவைகள் தான் நாம் அனுபவித்த உணர்ச்சிகள் எல்லாம் அனுபவித்தவர்கள் பழைய பதிவுகள் அவர்களெல்லாம் உணர்ச்சிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே அருந்த ஃபோல்டர்ல அப்படி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் நம்ம நாம இன்று இருப்பது எது இந்த உணர்ச்சிகளை நாம் அணுகிய விதம் அனுபவித்த விதம் அதனால் சுகம் துக்கம் மேன்மை கீழ்மை நல்லது கெட்டது வாழ்வு தாழ்வு படிப்பறிவு ஏட்டறிவின்மை வளம் ஏழ்மை ஏகப்பட்டதுங்க இரவு பகல் ஆண் பெண்ணு எல்லா சகலமும் உணர்ச்சிகள் மனிதனா நம்ம எழுந்துட்டு ஆண் ஆணா நினைச்சுக்கிறது சரி பெண் பெண்ணாக நினைத்துக் கொள்வதும் சரி அனைத்துமே யாரோ ஒருத்தர் மைக்கு ஆன் பண்ணிருக்காரோ பாத்துக்கோங்க சத்தம் வருது எனக்கு சோ இதுதான் வந்து உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் வந்து அந்த ஸ்பார்க்கு எந்த ஸ்பார்க்கு அகந்தை தான் ஸ்பார்க்கு அகந்தை ஆக்சுவலா வந்து பரம்பொருளினுடைய ஒரு சிறு பொறி அது பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்ற உள்கடந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தன்மை ஒரு ஞான அக்னி ஞான ஒளி அறிவு ஒளி சுயம் ஜோதி ஆழ்ந்த உறக்கம் சுயம் அந்த சுயம் ஜோதியில சுயம் ஜோதியில் ஒதுங்கினவர்கள் ஒத்தினி சிறு சிறு ஸ்பார்க்காக சிறு சிறு ஸ்பார்க் இந்த சிறு சிறு ஸ்பார்க் அவ்வளோ ஸ்விஃப்டா என்ன பண்ணுது அதற்கு முன்னால் அனுபவித்த பழைய வாசனையை திரும்ப கொண்டு வந்து எரிக்கின்றது அதுதான் வந்து நம்ம வந்து உணர்ச்சியில தவிக்கிறோம் என்னடா இது பேசலாமா வேண்டாமா கேட்கலாமா கூடாதா பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு விதவிதமான உணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகள் தான் எல்லாம் அந்த உணர்ச்சிகள்லாம் தான் அனுபவித்த பழைய பதிவுகள் அவைகளை திரும்ப திரும்ப எரிக்கின்றது திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா இது இல்லாத காலமே கிடையாது அகந்தை இல்லாத காலமே கிடையாது தூக்கத்துல இருக்கு தூக்கத்துல எரிக்கிறதுக்கு பொருளும் இல்லை அதனால அந்த புத்தி வந்து சூன்யம் போல இருக்கு சூன்யத்தை சூன்யம் பாட்டுறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிப்பேன் அதை காண்பிக்கின்றேன் சோ இப்படி இருக்குங்க இப்படி இருக்கிற இந்த தன்மைகளை நீங்க வந்து எங்க பாக்குறீங்க உள்ள சோ இந்த ஸ்பார்க்கு போல தொடர்ந்து இதுல பாத்தீங்கன்னா கார்லயோ பைக்லயோ தொடர்ந்து ஸ்பார்க் வந்து கம்பஷன் பண்ணணும் ஃபியூவல என்ஜினுக்கு அனுப்பணும் அந்த எனர்ஜியை அந்த எனர்ஜி அனுப்பிச்சுனாதான் வண்டி சுத்தும் கியர் சுத்தும் பிஸ்டன் மேலே கீழே போகும் வண்டி சுத்தும் வண்டி ஓடும் அதை போல இந்த பல்சக்கரம் போல அதற்கு உண்டான எனர்ஜியை கொடுப்பது சைக்கிள்ல நம்ம கால் எனர்ஜி தான் ஏறி ஏறி மிதிக்கிறோம்
அந்த எனர்ஜி வந்து அந்த பல்சக்கரத்தை முன்னேறி உந்தி செலுத்துகின்றது இந்த சைக்கிளை. அதே போல பைக்கில் வந்து இந்த ஸ்பார்க் பிளக், இந்த ஸ்பார்க் பிளக் போல பிரபஞ்சம் அனைத்தையும் சத்வ ராஜச தாமச குண ஸ்பார்க்குகள், ஒளி சிதறல்கள், கிளியரா பரம்பொருளினுடைய டாட் இல்லாம பிரபஞ்சத்துல ஒரு அந்நியமா ஒரு பொருள் கிடையாது. அதனால்தான் நம்மளுடைய நனவு நிலை பிரபஞ்சத்துல பெரிசா பிரபஞ்சமா மலையாகவும் எல்லாம் வந்து போற்றப்படுகின்றன. எல்லாம் எல்லாம் இறைவனுடைய இடம். அதுவும் நம்மளுடைய இந்து தத்துவத்துல பாத்தீங்கன்னா எல்லாமுமே ஐம்பூதங்களும் ஐம்பூதங்களுக்கு ஐந்து விதமான ஈஸ்வரர்கள் இருக்கின்றாங்க. அப்புஸ்தலம் தான் திருவானைக்காவல், அப்புன்னா வந்து என்ன தண்ணீர், வாயுஸ்தலம் திருக்காளஹத்தி, அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்துக்குமே விதவிதமாக ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து ஈஸ்வரர்களை சொல்லுங்க. ஈஸ்வரன் தான் என்ன, ஒரு ரூலிங் பிரின்சிபிள். ரூலிங் பிரின்சிபிள் வந்து எப்படி இருக்கின்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் போலதான் இருக்கு. தான் தானாகவே சுயம் ஜோதியாக அந்தந்த பொருள்களையும் உணர்வித்து அந்த பொருளாக இருப்பதே ஈஸ்வரன் தான். அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரம் பிடிச்சு போட்டாங்க. இது அப்புஸ்தலம், இது வாயுஸ்தலம், இது அக்னிஸ்தலம், இது மண் ஸ்தலம், இது ஆகாசஸ்தலம் சிதம்பரம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சு 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 போட்டுட்டாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த இந்து தத்துவத்துல பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இவைகள் அனைத்தும் ஏகதேசம். மாணிக்க வாசகர் கூறியது போல ஏகன் அநேகன் அடி வாழ்க, ஏகன் அநேகன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க. குருவானவர் என்ன பண்றாரு, உள்ள உணர்த்தறதுக்கு இந்த எரியற வேகத்தை தணிக்கிறாரு. ஆனா எரிய வைக்கிறத பாருப்பா, உணர்ச்சியில போய் மாட்டிக்காதப்பா, எரிய வைக்குதுப்பா. அந்த அந்த எரியும் பொழுது, உணர்ச்சி எரியும் பொழுது புகை கூட்டங்கள் வருது, புகை போல மேகம் வருகின்றது, அதுதான் எண்ண கூட்டங்கள். இது மூன்றையும் தான் உள்கடக்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒவ்வொரு கணமும் கடக்க வேண்டும். ஏன்னா இந்த மூணு கடக்கப்பட்டால்தான் எண்ணம் கடக்கப்படணும், உணர்ச்சி கடக்கப்படணும், ஸ்பார்க் போல பார்ப்பவன், அனுபவிப்பவன், கேட்பவன், ருசிப்பவன், விரும்புபவன், வெறுப்பவன், துறப்பவன், பற்றி கொள்பவன், அத்தனை பேரும் பவன் 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 வரதெல்லாம் அனுபவிப்பவன், அனுபவித்தவன். பழசுதான் ஓடிக்கிட்டு இருக்கு படம், எல்லாருக்கிட்டையும் பழைய படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நிறுத்துங்க, ஆட்டத்தை நிறுத்துங்க. நிறுத்துறதுக்கு தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஸ்பார்க் எரியற இடம் தான் முக்கியம், ஒரு உணர்ச்சி கூட முக்கியம் இல்லை. யாருக்குன்னு கேட்கிற ஒரு உள் பார்வையானது ஸ்பார்க் எரியற இடத்தை காமிக்கும். அங்கதான் விவேகம் வரும், அங்கதான் ஹால்ட் ஆக்க முடியும். இல்லாட்டி காம குரோத லோப மோக மத மாச்சரிய இன்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் குணங்களையும் வேகங்களையும் உணர்ச்சிகளையும் இங்க தடுக்க முடியாது, காட்டாருது. அது பேர் தான் வாசனை. அதுலதான் இந்த பிரபஞ்சம், சம்சாரம்ன்ற பிரபஞ்சம் பெரிய மாயா தத்துவம் சோட்டிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம தனியா வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம், தனி பெயர் தனி உடல் இதோட வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா உள் திரும்பணும், உள் கடக்கணும்.